இரண்டு உலக போர்களை சந்தித்து விட்டோம். மூன்றாவது எப்போது வருமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நமக்கு அதிகம் தேவைப்படுவது பணமோ, தொழில்நுட்பமோ, ராணுவ பலமோ, விஞ்ஞான அதிசயமோ அல்ல. அன்பும் நேசமும் பாசமும் கருணையும் தான். அத்தனைக்கும் ஒட்டுமொத்த இலக்கணமாய் வாழ்ந்தவர், இன்றும் கோடிக்கணக்கான உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அன்னை திரேசா. ஆம், அன்போடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். 1910 ஆகஸ்ட் 27 யூகோஸ்லாவியாவில் ஆக்னஸ் கங்சா பஜாக்சியூ என்ற குழந்தை பிறந்தது. பிற்காலத்தில் அன்பின் முகவரியாக அந்த குழந்தை விளங்கும் என்பது அதன் பெற்றோருக்கு அப்போது தெரியாது. ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் கன்னிகாஸ்திரியான பிறகு அவர் சகோதரி துரேசா என்று பெயர் மாற்றிக்கொண்டார். 1929 ஜனவரி 6 தமது 19 வயதில் கல்கத்தாவில் காலடி வைத்தார் அன்னை திரேசா. அடுத்த 68 அந்த அன்னையின் கருணை மழையில் நனையும் பாக்கியத்தை பெற்றது இந்திய மண். சுமார் 17 லொரெட்டா கன்னிமார்கள் குழுவில் சேர்ந்து ஆசிரியராக பணியாற்றிய போது கல்கத்தாவின் நெருக்கமான தெருக்களில் மிக மோசமான நிலையில் வாழ்ந்தோரின் நிலையும் ஆதரவின்றி மாண்டோரின் அவலமும் அன்னையின் மனத்தை பிழிந்தன. 1946 செப்டம்பர் 10 ஓய்வுக்காக இந்தியாவின் டார்ஜிலிங் நகருக்கு ரயில் பயணம் மேற்கொண்டிருந்த போதுதான் அவரது வாழ்க்கையையும் பல்லாயிரக்கணக்கான ஆதரவற்றோரின் வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கப் போகும் ஒரு தெய்வீக அழைப்பை அவர் உணர்ந்தார். நலிந்தோருக்கும் நோயாளிகளுக்கும் உதவ கடவுளிடமிருந்து வந்த அழைப்பாக அதனை ஏற்றுக்கொண்டு லொரெட்டா கன்னிமார்கள் குழுவிலிருந்து விலகினார். கல்கத்தாவின் மிக ஏழ்மையான சேரிகளுள் ஒன்றான மோட்டிஜில் சேரிக்கு 1948 டிசம்பர் 21 வந்து சேர்ந்தார். அப்போது அவரிடம் இருந்ததெல்லாம் வெறும் 5 மனம் நிறைய அன்பும் தான். கடுமையான வறுமையில் இருந்த அந்த ஏழைகள் மத்தியில் தமது அறப்பணியை தொடங்கிய அன்னை திரேசா 1950 மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை உருவாக்கினார். 1952 நிர்மல் ஹிரிடே என்ற இல்லத்தை திறந்தார். அந்த இல்லம்தான் பல்லாயிரக்கணக்கானோருக்கு அவர்களின் கடைசி காலத்தில் கருணை இல்லமாக செயல்பட்டது. கல்கத்தாவின் தெருக்களிலிருந்து உயிர் ஊசலாடிய நிலையில் காப்பாற்றப்பட்ட சுமார் 42,000 ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அந்த இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். சக மனிதர்களாலேயே புறக்கணிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களுக்கு அதீத அமைதியை தந்தது அன்னையின் இல்லம். சுமார் 19,000 பேர் ஆதரவின்றி மடிந்து போயிருப்பர். ஆனால் அந்த இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட அவர்கள் தங்கள் இறுதி நிமிடங்களில் அன்னையின் அரவணைப்பில் அன்பை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் மரணத்தை தழுவினர். ஒருமுறை ஏழைகளுக்கு உதவ அன்னை திரேசா ஒரு செல்வந்தரிடம் கையேந்து நின்ற போது அந்த செல்வந்தர் அன்னையின் கைகளில் காரி உமிழ்ந்தார். அப்போது அன்னை என்ன சொன்னார் தெரியுமா? கைக்குள் விழுந்த எச்சிலை கைக்குள்ளேயே மூடிக்கொண்டு, இந்த எச்சில் எனக்கு போதும், என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்றார். திக்கு முக்காடி போன அந்த செல்வந்தர் அன்னையின் கால்களில் கதறி எழுந்து வாரி வழங்கினார். 1953 ஓர் அநாதை இல்லத்தையும், 1957 தொழுநோயாளிகளுக்கான இல்லத்தையும் தொடங்கி தமது பணியை அகலப்படுத்தினார் அன்னை திரேசா. பலர் அருவறுத்து ஒதுங்கும் போது அன்னையும் அவரது சகோதரிகளும் தொழுநோயாளிகளின் ரணங்களுக்கும் உள்காயத்துக்கும் மருந்திட்டனர். அவர்களுக்கு அன்பு எனும் விருந்திட்டனர். ஆரம்பத்தில் 12 கன்னிமார்களுடன் தொடங்கிய அவருடைய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு தற்போது 500 மேற்பட்ட நிலையங்களாக விரிவடைந்து 132 நாடுகளில் இயங்கி வருகின்றன. தனது பணிக்கு விளம்பரம் தேடாத அன்னை திரேசாவை நோக்கி விருதுகளும் பட்டங்களும் படையெடுத்தன. 1979 அமைதிக்கான நோபல் பரிசு, 1980 இந்தியாவின் பாரத ரத்னா விருது, 1985 அமெரிக்க அதிபரின் சுதந்திர பதக்கம். அன்பென்ற மழையில் இந்த அகிலத்தை நனைய வைத்த அந்த உன்னத அன்னையின் உயிர் மூச்சு 1997 செப்டம்பர் 5 அவரது 87 வயதில் நின்ற போது எதற்கும் கலங்காத கண்களும் கசிந்தன. தாம் வாழ்ந்த போது அவரிடமிருந்த சொத்தெல்லாம் 3 வெள்ளை சேலைகளும் ஒரு சிலுவையும் ஒரு ஜபமாலையும் தான். ஆனால் விலை மதிப்பற்ற அன்பை மட்டும்
அவர் அமுத சுரபியாக அள்ளி அள்ளி வழங்கினார். அதனால்தான் ஒரு கவிஞர் அவரை சாக்கடையோர சந்ததிக்கும் சாமரம் வீசிய பூமரம் என்று வர்ணித்தார். அன்பிற்கு அன்னை திரேசா என்ற புதிய இலக்கணத்தை இன்று இவ்வுலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது. அன்னை திரேசா போன்றவர்களை எண்ணித்தான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற பாடலை ஔவையார் எழுதியிருக்க வேண்டும். நாம் அன்னை திரேசா போல் வலிக்கும் வரை கொடுக்க வேண்டியதில்லை. நமது உயிரை உருக்கி ஏழைகளிடமும் ஆதரவற்றோரிடமும் அன்பு செலுத்த வேண்டியதில்லை. நமக்கு வேண்டியவர்களிடம் உண்மையான அன்பு செலுத்தினாலே போதும், அந்த வானம் வசப்படும். வானம் வசப்படுவே.